உலகெங்கும் வாழ தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூடியூபர் சார் யுவனே சரத்குமார். வெல்கம் பேக் டு தி ஷோ வியூவர்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காய சாகுபடியில் இந்த கடலை புண்ணாக்கை யூஸ் பண்ணலாமா, கடலை புண்ணாக்குக்கும் சின்ன வெங்காய சாகுபடிக்கு என்ன சம்பந்தம், நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க, இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், கடலை புண்ணாக்கை எந்தெந்த ஆங்கிளில் எந்தெந்த ஃபார்முலாவில் எந்தெந்த மாதிரி வடிவங்களில் தாவரத்துக்கு கொடுக்கலாம், வெங்காய பேர் கொடுக்கலாம், அதனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்த மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வரையும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்து பார்த்தாமல் நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இதனால் பார்த்து பயனடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ஷோ வியூவர்ஸ். இன்னைக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கடலை பிண்ணாக்கு ஏன் வந்து வெங்காய பேர் கொடுக்கணும், கடலை பிண்ணாக்கு கொடுக்கறனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களை அடைஞ்சிருக்கிறேன். கடலை பிண்ணாக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடிவுரமாகவும் கொடுக்கலாம், மேலுரமாகவும் கொடுக்கலாம். நிறைய பேர் இதை கேட்பாங்க, நிறைய பேர் இதை போடவும் மாட்டாங்க. ஏன் போடுறாங்க, ஏன் போடலைங்கிறது ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கடலை பிண்ணாக்கு பொறுத்த வரைக்கும், வெங்காயத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடிவுரத்தில் டிஏபி ஒரு மூட்டை, ஃபேக்டமோஸ் ஒரு மூட்டை, கடலை பிண்ணாக்கு ஒரு மூட்டை, வேப்ப பிண்ணாக்கு ஒரு மூட்டை, நாங்களும் அதை தான் சொல்கிறோம். விவசாயிகள் நிறையா தான் பண்ணுவாங்க. அடியில் நீங்கள் கடலை பிண்ணாக்கு போடுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, மண் வந்து பல்வரைஸ் ஆகும், நல்ல வந்து லூசனிங் கிடைக்கும் உங்களுக்கு. வேப்ப பிண்ணாக்கு போடும்பொழுது பூச்சி புழுவு, ரூட் நாட் டமட்டோட்ஸ், ரூட்ல ஏதாவது ரூட் பான் பேத்தஜன்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேர் சார்ந்த நோய்கள் வந்து குறையும். கடலை பிண்ணாக்கு போடும்போது மண் ரொம்ப கொஞ்சம் இலகுவாகும். தாவரத்துக்கு எடுத்துக்கக்கூடிய சத்துக்களை ஜென்ரலாகவே வந்து ஆயில் கேக்கில் புண்ணாக்கில் வந்து நல்லாவே வந்து நியூட்ரன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தாவரத்து தேவையான எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கும். கடலை அப்படிங்கிறது ஒரு நல்ல நல்ல ஒரு மல்டி விட்டமின் சோர்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அந்த எண்ணெயிலேயே அவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட புண்ணாக்கில் மல்டி விட்டமின் இருக்கிறதுனால தாவரத்து தேவையான எல்லா வகையான சத்துக்களையும் அதுவே உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று, வெங்காய மாதிரி பயிர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல தாள் பிரிஞ்சு வரத்துக்கும் நல்ல கலர் வரத்துக்கும் கடலை பிண்ணாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, இந்த கடலை பிண்ணாக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவரமாக கொடுக்கும்போது ஒரு ஏக்கராவுக்கு மேக்ஸிமம் 100 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் கிலோ காஸ்ட் ரொம்ப அதிகம், 50 கிலோ அடியில் கொடுத்தாலே எனக்கு போதுமானதுமே. பவுடராக கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். கடலை பிண்ணாக்கு பொறுத்த வரைக்கும் கட்டி கடலை பிண்ணாக்கு, பவுடர் கடலை பிண்ணாக்கு ரெண்டு மூணு டைப் இருக்குது. நீங்கள் பவுடராக கொடுக்கறது பெஸ்ட்டு, நல்லா தாவரம் முடிஞ்சிக்கிறது நல்லாயிருக்கும், அப்சர்விங் பவுடர் நல்லாயிருக்கும், பயிர் ஓரளவுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டெப். இதை நீங்கள் இல்லை 15 நாள் வந்து 30 நாட்கள் கொடுத்துடணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மேலூரமாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட 30 நாள் கொடுங்க. சில என்ன பண்ணுவாங்க, யூரியா ஃபேக்டமாஸ் கூட கலந்து கூட போடுவாங்க, அப்படியும் போடலாம். இந்த 15 நாள் 30 நாள் இந்த கேப்பில் நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கு மேலே நீங்கள் மேலே இறக்கக்கூடாது. ஒன்று அடிவுரமாக போடணும், இல்லை மேலூரமாக போடணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பினா போட மாட்டாங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் ஓரத்தில் இருக்கக்கூடிய, இந்த ஈஷா கோ பேகங்கள் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் அதை தாண்டி இருக்கக்கூடிய சுற்றி ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா இருக்கக்கூடிய இடங்களில் கலப்பினா போட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடங்களில் வந்து கலப்பினா போட ஸ்மெல்லுக்கு காட்டு பண்ணி உள்ளே வந்துடும், வந்து இருக்கிற பயிரை போட நாசம் பண்ணுற பயிர் அப்படிங்கிறத போட மாட்டாங்க. அவங்க தாராளமாக கலப்பினாக்கு நீங்கள் அடியில் போராட்டி கூட, கலப்பினாக்கு தண்ணீர், இதை வந்து யூடியூப் சைட் ரீசெண்டாக ஃப்ரேம் பண்ணி நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிறோம், நல்ல ரிசல்ட் இருக்குது. அது விவசாயிகளுக்கு சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த கலப்பினாக்கு தண்ணீர், கலப்பினாக்கு கரைசல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுடராக்கின கலப்பினாக்கு ஒரு ஏக்கராக்கு 2 கிலோ, ஒரு ஏக்கர் நீங்கள் மருந்து அடிக்க போகிறீங்கன்னா 2 கிலோ கலப்பினாக்கு வேணும். ஒரு 10 லிட்டர் to 15 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலப்பினாக்கை கொட்டி ஊற வச்சிட்டிங்கன்னா, புதன்கிழமைக்கு மருந்து அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமைக்கு இந்த கலவை ரெடி பண்ணணும். திங்கக்கிழமைக்கு சாயங்காலம் நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் கூட நல்லா ஊறிடும். அப்படியே வலிச்சது ஒரு டவுன் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த புண்ணாக்கு சகட பூரா எடுத்து மாட்டுக்கு சொட்டியில் போட்டுட்டு இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா, மறுநாள் விட்டு திங்க செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை காலையில் குழப்பணும் தொட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சி மாதிரி மறுநாள் திக்காக இருக்கும். இந்த சால்மெண்ட் தான் வந்து நீங்கள் மருந்தடிக்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய சால்மெண்ட். இதை நீங்கள் கூட எது கூட கலந்தடிக்கணுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த கலப்பினாக்கை நீங்கள் தனியாக முடிக்கலாம், இந்த கலப்பினாக்கு தனி கூட பஞ்சகாவியாவோ சூடாமோசோ ட்ரைகடமோ உங்களோட விருப்பத்தை எது மாதிரி சேர்ந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பல்ல கலப்பினாக்கு தனி கூட ஒரு 00+0.09 ஆல்ரெடி ஒரு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலப்பினாக்கு தண்ணி யூஸ் பண்ணும்பொழுது நல்ல வந்து ஊக்கமாக வந்து தாள் விரியுது. இன்னொன்று, நல்ல கலரான நல்ல ஷைனிங் கிடைக்கக்கூடிய காம்பினேஷனுங்கிறது கலப்பினாக்கு தண்ணியில் இருக்குது அப்படிங்கிறனால தான் கலப்பினாக்கை எல்லா வசதிகளும் மனைவி யூஸ் பண்ணுறாங்க. சில இந்த பண்டிட் தொழில்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களை கலப்பினாங்க நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாதவங்க கூட இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இந்த நல்லா நொதுக்கி வச்சு அந்த சால்வெட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்க விரும்பப்படுறேன். இது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்து அப்படின்னா எனக்கு தாராளமாக யூடியூப் சைட் தொடர்பு கொள்ளுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சைட நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம். யூடியூப் சைட
ஃபார்மர் சேவா கேந்திரால விவசாயம் நாட்டுள்ள வெங்காயம் எல்லா பயிருக்கு தேவையான நடவு முதல் அறுவடைக்கு தேவையான எல்லா வகையான பூச்சி மருந்துகளும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சீடு வந்து எவ்ரித்திங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. யூடியூபியோட ஃபார்மர் சேவை கேந்திரம் நம்பர் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன், அது நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகங்களுக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கீழே கூடிய வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க் கொடுத்துருக்கேன். இணைஞ்சு விவசாயிகளோட விவசாயிகள் எங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருந்து சப்போர்ட் பண்ணுமாறு வேண்டிக்கிறேன். மறக்காமல் யூடியூபியோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர்.